நம பார்வதி பதயே. தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, நல்ல மிகு செய்வ துறை விளங்க, வேத நெறி தழை தோங்க மிகு செய்வ துறை விளங்க, வேத நெறி தழை தோங்க மிகு செய்வ துறை விளங்க, பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுந்த, உத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்தழுந்த, சிதவன வயல் புகழி கொண்டு பரவுவார், பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார், திருத்தொண்டு ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். ஏனென்று சொன்னால், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். நமக்கெல்லாம் யார் துணை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கு. அதை நாவுக்கரசர் தான் அந்த இடத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். அரும் துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் மறுமருந்தை அகல் ஞானத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புல
புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடு பொருந்தனை மேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடல்ல புலியூரானையே பேசாத நாடல்ல பிறவாநாடே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாடில்ல பிறவாநாடே பேசாத நாள பிறவ நாளே இன்னைக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். ஏன் தெரியுமா? பெரும்பற்ற புலியூரானை பேசுகின்ற நாள் எந்த நாள்? பிறந்த நாள். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு தான் புதுதாக பிறந்திருக்கிறோம்னு வாழ்த்து தெரிவிக்கணும்னு நாவுக்கரசர் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் கழித்து இந்த மண்ணில் பிறந்தார் பெரும்பயனை மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக பூம்பாவாயின்னு ஞானசம்பந்தர் சொன்ன பூமி இந்த சென்னை மாநகரம். இந்த திருவோலக்க காட்சி கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு நான் உங்களோட சேர்ந்து நான் இறைவனை வேண்டுகிறேன். இதை துவங்கி வைத்தவர் இந்த படத்தில் இருக்கிற பெரியவர். இந்த சைவ பணியை துவங்கி வைத்து நம்ம இங்கே வர வச்சு திருமுறைகளையும் சுந்தரர் தேவாரத்தையும் பரப்பிய மிகப்பெரிய சைவ தொண்டர் அவருடைய எடுத்த பணியை சிறப்பாக செய்துவிட்டு கைலாயம் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெரும் பங்கு யாரும் மறந்துவிட முடியாது. அவர் இல்லையேங்கிற ஒரு குறைதான ஒழிய அந்த குறையும் எனக்கு கிடையாது. ஏனால் அவர் என்னுள் இருந்து எல்லாரோட இருந்து அந்த பணியை செய்து வருகிறார். அந்த பணியை அவர் விட்டு போன பணியை அவருடைய மகன் இருந்து செய்து வருகிறார். அதுதான். அதுபோல இந்த திருக்கூட்டத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அம்பத்தூர்ல இந்த திருக்கூட்டத்துக்கு பேரு எந்த சிவனடியார் திருக்கூட்டத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, திருநீற்று சிவனடியார் திருக்குழாம்னு பேர் வச்ச ஒரே சிவனடியார் திருக்கூட்டம். திருநீருக்குன்னு ஒரு அடைமொழி கொடுத்து அந்த திருக்கூட்டத்தை உருவாக்கிய பெருமை இந்த அன்பர்களுக்கே சாரும். அவர்கள் இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் கூட அம்பலவான பெருமானுடைய 51 திருமேனியை, நம்முடைய அருள் குருநாதர்கள் நால்வர்களுடைய 51 திருமேனியை எழுந்தருள செய்து
நடராஜர ஒரு தடவை பார்த்தால் 1000 ஜென்ம சாப பாவம் நீங்கும். அத்துணை சிறப்பு வாய்ந்த அப்பேற்பட்ட அம்பலவான பெருமானுடைய அற்புதத்தை அதனால தான் சிதம்பரத்தில் இருந்து பிரசாதம் இங்கே வந்து சேர்ந்தது. இதுவே இதை விட என்ன வேணும்? அவர்கள் இருப்பது திருமாகரல், உடும்பு பூஜை பண்ணி அந்த வால்ல சிவபெருமான் காட்சி தந்த இடம் அந்த அந்த ஊர் திருமாகரல். விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடலறவும் மங்குளடு நீர் கொடிகள் மாடமலி வீசுமல் நாகரலுல மாகரல் உல மாகரல் உல மாகரல் உல பாலையன நீர் புனைவானடிய ஏத்தவினை பறையும் உடனே. திருநீரை எப்படி பூசணுமா? ஏனோ தானோன்னு பூசாதப்பா, அப்படி பால் போல எடுத்து பாலை அன நீர் பூசும் அவர் திருமாகரல் பெருமாள். மாகரல் போனா உங்க தலையெழுத்து மாறும். கழுதையா பிறந்தாலும் காஞ்சிபுரத்தில் பிறக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட கருணையாளன் அந்த மாகரல் ஈசன். அங்கிருந்து சிதம்பரத்தில் இருந்து வருதுன்னு சொன்னா இதுவன்றோ நான் செய்த தவப்பயன்னு அனபாய சக்கரவர்த்தி சொன்னார்களே, அந்த அப்போ சாமி எங்க இருக்கிறார்? அடியார் உடனாய் யாம் இருப்பதுன்னு சொன்னார திருவாரூர்ல. சுந்தரா என்ன காரியம் செய்து விட்ட? சுந்தரர் அப்படியே அடியாத்திரு கூட்டம்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. இவருக்கு ஆளாகும் நாள் என்னால் என்று ஒருவாறு ஒதுங்கினாராம் சுந்தரர். பெரிய அடியார்களாக இருக்கிறாங்களே, இங்கே போய் நாம் போய் பேசுனா எடுபடுமா அப்படின்னு ஒரு வாராக ஒதுங்கி போனாராம் சுந்தரர். அங்கே ஒரு துணிச்சலான ஒருத்தர் இருந்தார், ஒரு சிவனடியார், விரன் மெண்டர்னு பேர். யாரோ ஒரு ஆள் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு, யாரோ ஒரு சிவாச்சாரியார் சுந்தரர் நம்பியாரூரர் இங்கு பக்கத்தில் வந்து வழிபடாமல் தூரமாக நின்று கும்பிடு போட்டு போகிறாரே அவர் யாருன்னு கேட்டார் பக்கத்தில். அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் தியாகேச பெருமானுக்கே தோழர், நண்பர், ஃப்ரெண்டு, அவட்ட பகச்சுக்காதீங்க அப்படின்னார். இவர் துணிச்சலான ஆள் வீரன்மண்டர். என்ன ஓய், திருவாரூர் பெருமானுக்கே நண்பராக இருந்தாலும் சிவனடியாரை வழிபாடு செய்யவில்லை என்றால் அவரும் வேண்டாம், இவரை ஆதரிக்கிற சிவனும் வேண்டாம், இவரும் பிறகு அவரும் பிறகு. இந்த வார்த்தையை சொன்னது சுந்தரர் காதல விழல, ஆனால் உள்ள இருக்கிற தியாகேச பெருமானுடைய திருச்செவியில் போய் விழுந்தது. பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஒடியாந்தார். கிங்கினிக்கால் பாதரகர் பாதத்து அழகர் செங்கலுநீர் தாரான் அடிக்க 1000 பொன் வழங்கிய அம்மான் அடியார் இடுக்கண் தரியாத பெம்மான் ஐராவணம் ஏறாது ஆணி ஏறு ஏறி அமரநாடு ஆளாது ஆரூராண்ட என் எம்மான் திருவாரூர் ஈசன். அங்கிருந்து வேக 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 வேகமாக ஒடியாரார். அதை சேர்க்கிறார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார் அந்த பாதத்தை பற்றி. அயனும் மாலும் தேடிய சேவடி தோய்ந்து வந்தன எதற்காக? சுந்தரா என்ன காரியம் செய்தனை? வந்து சேர்ந்த இடம் இப்ப இருக்கிற தேவாசிரிய மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அற்புதமான அந்த நாலுகால் மண்டபத்தில் வந்து நின்னாராம். சுந்தரா நீ என்ன காரியம் செய்த? சுவாமி நான் என்ன பண்ணினேன்? அடியார்களை பார்த்த மாத்திரத்தில் பக்கத்தில் போய் வணங்காம தூரத்தில் இருந்து வணங்கிட்டு போனேன், அவ்வளவுதான் செய்த. இவருக்கு அடியாராகும் நாள் என்னால் என்று ஏங்கி தவித்தேன். இல்லை இல்லை, நீ பண்ணது தப்பு. அப்ப என்ன பண்ணணும்னார்? நீ பக்கத்தில் போய் ஒவ்வொரு அடியாரை பார்த்து விழுந்து வணங்கி எழுந்து ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பாடு. இன்னவாறு இன்ன தன்மை என்று ஏத்தும் நம்பிக்கை, இந்த அடியாரை பாடும் தன்மை எனக்கு என்ன தெரியும்? சுவாமி இன்ன பண்பு இன்ன பரிசு என்று அறியமாட்டேன். நான் யார்? அதற்கு நான் யார்? பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள். உன்னை பாடும்போது நீயே எடுத்து கொடுத்த. முன்னம் நம்மை பித்தனென்றே மொழிந்தனை, ஆதலால் மண்மேல் நம்மை பித்தனென்றே பாடுக என்றால் சொத்தமிழ் பாடும் வேதம் பாடுகின்ற வாயினால தூமறை பாடும் வாயினால தமிழ் பாடுக என்று சொன்னார். பின்னால
ரெண்டாவது இடத்துல அடி எடுத்து கொடுத்தார். எங்க? இந்த சொல்ற தொல்லைமால் வரைப்பயந்த தூயால் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இயம்பு எடுத்து இயம்பு. சுந்தரா, அங்க பித்தான் மட்டும்தான் சொன்னேன், இங்க முழு அடியையும் சொல்ல போகிறேன். தில்லைவாழ் அப்படின்னு முடிச்சிருக்கலா, தில்லைவாழ் அந்தனர்னு பெருமான் முடிச்சிருக்கலா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் தியாகேசனாகிய நானே அடியாரா இருக்கும்போது நீ எம்மாத்திரம் போய் ஒழுங்கா வழிபாடு செய் என்று சொன்னார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனி தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்தார் எம்பிரான் சுந்தரர். இந்த சுந்தரர் வந்த நோக்கமே ரெண்டே ரெண்டு தான். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லாத திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். சுந்தரரை பார்த்து சிவபெருமான், அப்பா சுந்தரா, இந்த உலகம் கெட்டு போய் கிடக்கு, அதனால் நீ போய் தேவார திருவாசகமெல்லாம் பாடி இந்த மக்களை திருத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சுந்தரர் உடனே புறப்பட்டிருப்பார். இதுக்காக நந்தவனத்துக்கு போக வைக்கணுமா? அங்கே இருக்கிற சங்கிலியார் பறவையார் அனுந்திதியார் கமலினியாரை பார்க்க வைக்கணுமா? இதனால் ஒரு சண்டை வரணுமா? நீ கீழே போறன்னு சொல்லணுமா? அவர் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி நான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய். நம்ம தினந்தோறும் பாட வேண்டிய பாட்டு ரெண்டு. எது? ஒன்று இந்த பாட்டு, இப்போ சொன்ன பெரிய புராண பாட்டு. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கின, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் ஏ செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே 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 தடுத்து ஆண்டு அருள் செய்யன. நம்ம தினந்தோறும் சொல்ல வேண்டிய பாட்டு. நம்ம இறைவனை மறந்துடுவோம், காலம்பரம் அஞ்சு நிமிஷம் கும்பிட்றோம், அதுக்கப்புறம் சாயங்காலம் கும்பிட்றோம், இடையில் அவர் நினைக்கிறதே இல்லை. ஆஃபீஸ் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, ஊர் நாயா உலக நாயா? அப்பப்பா, இப்போவே ரெண்டு மணி நேரம் வந்து உட்காந்துருக்குறோம், எதை பற்றியோ பேசுகிறோம் ஃபோனில், எங்கெங்கேயோ மனசு எங்கெங்கேயோ தாவுது. சில பேர் நடராஜரை பார்த்தார்கள், சில பேர் அடியவனை பார்த்தார்கள், சில பேர் எதையோ நினைத்தார்கள், எங்கேயோ உட்காந்துரு. அப்போ இந்த மனம் எங்கெங்கேயோ தாவுதே. அப்போது சிவபெருமான் இந்த ஆன்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதை நாவுக்கரசர் சொல்கிறார், நான் சட்ட உன்னை மறக்கினும் என்னை குறிகொள்மினே சுவாமி, நான் உன்னை சட்டுன்னு மறந்துடுவேன்ப்பா. என்னுடைய அறிவு சிற்றறிவு, ஆனால் உன்னுடைய அறிவு பேரறிவு. நீ என்னை மறந்து விடாதே, நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறந்துடாதேன்னு அந்த காலத்தில் லெட்ரு போடும்போதே கூட லெட்ரு வச்சு அனுப்புவாங்க, பத்து காசுக்கு தெரியுமா? லெட்ரு எழுதும்போதே கூட ஒரு லெட்ரு, ஏன்னா லெட்ரு வாங்கி அவன் போட மாட்டான், அதனால் எதுக்கு சிரமம்னு இந்த ஒரு லெட்ரு அனுப்பும்போதே பின் பண்ணி கூட ஒரு லெட்டரையும் அனுப்புவாங்க பத்து காசு காடுற. அந்த மாதிரி என்ன பண்ணணும், தினந்தோறும் சுவாமிகிட்ட வேண்டும்போது பெருமானே நான் உன்னை மறந்துடுவேன், ஆனால் நீ என்னை மறந்து விடாதே, என்னை குறிகொள்மினேன்னு சொல்லிவிடு. தினந்தோறும் சிவனடியார்கள் பாட வேண்டிய பதிகம் ரெண்டு. ஒன்று, அரியானை அந்தனதம் சிந்தையானை என்ற பெரிய திருத்தாண்டகம், சிதம்பர திருத்தாண்டகம். மற்றொன்று, அடியார்கள் சிந்தையில் என்றுமே இருக்கின்ற திருத்தொண்ட தொகை என்கிற தில்லைவாழ்
அந்த நரம் அடியார்க்கும் அடியேன் என்கிற ஒல்லை தீன் தமிழ் பதிகம் அந்த பதிகம். இதை படிக்கலன்னா அவன் சைவனே அல்ல, அவர் சிவனடியாரே கிடையாது. நான் எல்லா பதிகமும் படிப்பேங்க, இந்த பதிகம் படிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி நம்முடைய இந்திய நாட்டிற்கு தேசிய கீதம் எப்படி முக்கியமோ அதுபோல் சைவத்திற்கு தேசிய கீதம் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற தில்லைவாழ் அந்தனர் பதிகம். இந்த பதிகத்தை பாடாது ஒருத்தர் சிவனடியாராக ஆக முடியாது, ஆகிவிடக்கூடாது. இதை நான் சொல்லலை, தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இப்போ சுந்தரர் போகிறார், அங்கே உள்ள யாருமே காண மண்டபத்தில், வீரன்மண்டர் கோச்சிட்டு போயிட்டார். இதா சுந்தரரும் ஆகாது தியாகேசனும் ஆகாதுன்ட்டாரே. இப்போ இந்த வீரன்மண்டரை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஆண்டிப்பந்தல்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வீரன்மண்டர் தனியாக ஒரு மடம் ஆரம்பித்தார். அவருக்கு யார் மேலே கோபம்? சுந்தரர் மேலேயும் திருவாரூர் பெருமான் மேலே தான் கோபம். நல்லா புரிஞ்சுக்கணும், திருவாரூர் பெருமான் தான் சுந்தரருக்கு நண்பர், அவர் ஆதரிக்கிறார். இப்போ திருவாரூர்னு சொன்னால் அவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துடும். அவர் கையில் வச்சுருப்பார் கோடரி, மழுன்னு பேர். ஐயா நீங்கள் எந்த சாப்பாடெல்லாம் போடுவார், நகையெல்லாம் கொடுப்பார், பணமெல்லாம் கொடுப்பார், வேட்டிலாம் கொடுப்பார். ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் எந்த ஊர்? நான் சிதம்பரம். அப்பா உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் திருமாகரல். ஆ உட்காருங்க உட்காருங்க. பேஷ். நீங்கள் எந்த ஊர்? நான் திருவையாறு. அப்படியா ஐயா, அப்போ நல்லா இருக்கிறாரா? உட்காரு ஐயா. நீங்கள் எந்த ஊர்? நான் திருவாரூருங்க. திருவாரூர் ஆகிங்க வாங்கன்னு சொல்லி அவனை வெட்டு ஓடு வரான். திருவாரூர்னு பேர் சொன்னால் அவருக்கு வெட்டு உண்டு. திருவாரூர்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள ஓட ஓட வெட்டு வரான் வீரன்மண்டர். இது தலை புராணம். அதனால் யாரும் போய் திருவாரூர்னு சொன்னால் கோவம் வந்துடும். இது இந்த பிரச்சனை ஓடிகிட்டுருக்கு. இதை எப்படி முடிக்கிறதுன்னு பெருமானுக்கு ஒரே கவலை. ஒரு கிழ அடியார் மாதிரி தடியை ஊனிக்கிட்டு திருவாரூர் பெருமான் இந்த வீரன்மண்டலை பார்க்கறதுக்காக போனார். போனபோது வழக்கம் போல் எல்லாத்தையும் கேட்டார், ஐயா நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு. சிவபெருமானாக வந்த கிழ அடியார்கிட்ட போய் கேட்டார். அவரே நடுங்கி 90 வயசு இருக்கும். அவர் உட்கார முடியாமல், ஐயா சாப்பாடு இருந்தால் ஏதாவது போ. ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க சிவனடியார் அப்படின்னு கேட்டார். நானுங்க திருவாரூரில் இருந்து வர்ற சிவனடியார் அப்படின்னார். வந்தது கோபம். ஏ போய் திருவாரூர்னு கேட்டாவே அவரை விடமாட்டேன்னு சங்கல்பம் உடையவன் நான், நீ திருவாரூர்னு சொல்கிறியா? இப்போ பார் உன்னை என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கையில் இருக்கிற மழுவை எடுத்துக்கொண்டு அவரை வெட்ட ஓடினார். கிழவனும் ஓடினார், யார் ஈசனும் ஓடினார், வீரன்மண்டரும் துரத்துறார். இவருக்கோ வயசு இளமையான வயசு, அவருக்கு வயசு 90 வயசு, ஆனால் எட்டி பிடிக்கல. மறைகளும் வேதங்களும் மாலயனும் தேடி பிடிக்க முடியாத இறைவனை வீரன்மண்டராக பிடிக்க போகிறாரு. அவரை பிடிச்ச ஒருத்தர் தான் சுந்தரர் தான் பிடிச்சார். மறைகளும் வேதங்களும் தோன்றி பிடிக்க முடியாத இறைவனை அப்படி இடுப்பில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தாராம். எங்கே? திருவெண்ணைநல்லூரில். அந்த வேட்டியை பிடிச்சி இழுத்து ஓலையை பிடிச்சி கிழிச்சாராம். யாருக்குமே அகப்படாத சிவபெருமான் செந்தமிழ் பாடக்கூடிய சுந்தரருக்காக அகப்பட்டு கொண்டானே. இதுவன்றோ ஈசன் கொடுத்த நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய பொக்கிஷம். எல்லா தெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் சிவபெருமான், கருணை தெய்வம். நிறைய பேர் சிவபெருமானை கும்பிட்டா ஆகாது, அவருக்கு தொடச்சிருவார், அவர் அப்படியே எல்லாம் பண்ணிடுவாருன்னு ஒரு பெரிய புரட்டையெல்லாம் கிளப்பி விடுறான். சிவபெருமானை கும்பிடவே முடியாது, அவனை வணங்கிவிட்டால் உங்களை மாதிரி உலகத்தில் உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. அவனை நம்பி கெட்டவர்கள் எவருமே கிடையாது. நம்பாமல் வீணா போய் ஒழிஞ்சவங்க எத்தனையோ 1000 பேர். ஒரு தடவை அவனை நம்பினா தூக்கி தலைமையில் வச்சுருவான். காலில் விழுந்த சந்திரனை தன் சடையில் மேலே வச்சு அழகு பார்த்த தயாவான தத்துவன் இறைவன் அல்லவா? பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்ட பெருமான், சாதாரண வளையல் வித்து அடியாரை காத்த அண்ணல், விறகு விட்டியாய் வந்து நம்முடைய வினையை தீர்த்த சோமநாத சொக்கநாத பெருமான். இப்போ ஓடினார் சுந்தரரால் எட்டி பிடிக்க முடியல, யார் வீரன்மண்டரால் எட்டி பிடிக்க முடியல.
இவர் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தார். திருவாரூர்னு அந்தந்த ஊரில் எல்லை கல் போட்டிருக்கோம். இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் முடியுது, அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. இவர் திருவாரூர் தாண்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறார். இப்போ சிவபெருமான் திருவாரூர் எல்லைக்கு வந்துட்டார். இவர் மறந்த மாதிரி வீரன்மிண்டர் திருவாரூருக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இப்போ வந்த கிழவன் சிரிக்க ஆரம்பித்தார். இன்னமோ சட்டமெல்லாம் பேசினீங்க, திருவாரூர்னா வெட்டி விடுவேன் குத்தி விடுவேன்னு சொன்னீங்க, இப்போ நீ இருக்கிற இடமே திருவாரூர் தான் சர்தாம் போய அப்படின்னார். ஆகா, நான் என்ன காரியம் செய்து விட்டேன், நான் திருவாரூர்னு யாராவது கேட்டாவே வெட்டுவனே, இப்போ நானே திருவாரூருக்குள்ளே காலை வச்சுட்டேனே, இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி வீரன்மிண்டனாயனார் தம்முடைய மழுவை எடுத்து தன்னுடைய கழுத்தை தானே வெட்ட போனார். பாருங்க, விடையில் பெருமான் காட்சி கொடுத்து வீரன்மிண்டா நிற்க. இது நம்முடைய திருவிளையாடல். இந்த பதிகம் கிடைக்கணும்னு நான் சுந்தரனை இந்த திருவிளையாடல் செய்ய வச்சேன். இதில் என் மேலேயோ சுந்தரன் மேலேயோ தவறு கிடையாது, எல்லா அடியாரும் ஒன்று தானப்பா. நீ கோச்சிக்காமல் உன்னுடைய மடத்தையெல்லாம் மூடிவிட்டு பழைய மாதிரி நீ திருவாரூருக்கு வரவேணும்னு விண்ணப்பம் வச்சாராம். இந்த பிணக்கத்தை தீர்த்தவன் திருவாரூர் பெருமான். இந்த வரலாறு திருவாரூர் மகாமித்யம்னு ஒரு நூல் இருக்குது. நம்ம பெரிய புராணம் தான் நமக்கு தெரியும், திருவாரூருக்குன்னு ஒரு பெரிய புராணம் இருக்குது. 365 நாளுக்கும் ஒரு திருவிளையாடல் செய்த அற்புதமான நூல் திருவாரூர் மகாமித்யம்னு ஒரு நூல். அந்த நூல் ரொம்ப கடினமாக கிடைக்காம எனக்கு ஓலைச்சுவடியில் கிடச்சிது அந்த நூல். அதை பின்னால் ஒரு புத்தகம் கிடச்சிது, எங்கள் காயிலாங்கடையில் கிடச்சிது. அப்படி நிலைமை ஆகிப்போச்சு. காயிலாங்கடையில் வெறும் 15 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சேன். அதுலேயுமே கிட்டத்தட்ட 100 வரலாறு கிடைக்கல. அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சிருக்கிறேன். அதை இன்னமும் திருவாரூரில் அந்த புத்தகத்தை நூலை வெளியிடணும்னு எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க, அதற்கான அந்த ஓலைச்சுவடி கிடைக்கல. அதில் எத்தனை வரலாறு சொல்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருவிளையாடல் செய்த தலம் திருவாரூர். சிவனடியாருக்குன்னு ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னால் அது திருவாரூர் பூங்கோயில் தான். ஏன் இன்னைக்கு நான் சிதம்பரத்தில் அம்பலவாண பெருமானுடைய திருமேனியை வச்சுக்கிட்டு திருவாரூருக்கு போயிட்டேன்னு சொன்னால், இப்போ சிதம்பரத்துக்கு வரதான் போகிறோம். ஏன்னா சிதம்பரத்தையும் திருவாரூரையும் பிரிக்கவே முடியாது. திருவாரூரில் சாயரட்சை முடிச்சுட்டு சுவாமி என்ன பண்ணுவாராம், பூதங்கள் சூழ சூழ கொல்லி ஏந்தி கொண்டு தில்லை சிற்றம்பலமே புக்காரதாமேன்னு அப்பர் பெருமான் பாடுவார். புக்க திருத்தாண்டகம்னு பேர். தில்லை சிதம்பரத்திற்கு ஆடுவான் முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்டனாலே. திருவாரூர் போகலன்னா அவர் சிவனடியாரே கிடையாது. ஒரு தடவையாவது திருவாரூர் போய் கிழக்கு கோபுர வாசலில் நுழைஞ்சி எல்லா கோயிலையும் எப்படி வேணால் போகலாம், ஆனால் சிதம்பரத்துலேயும் திருவாரூர்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். கண்ணா பின்னெல்லாம் போகக்கூடாது. சில கோயிலுக்கெல்லாம் எல்லா கோயிலும் போகக்கூடாது, சிதம்பரத்தும் இந்த திருவாரூரும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். கிழக்கு கோபுரம் வழியாக சென்று அங்கே இருக்கிற உச்சிஷ்ட விநாயகரை வழிபட்டுட்டு அங்கே வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் நந்திய பெருமானுக்கு முன்னாடி. யார்? வீரன்மிண்ட நாயனார். கையில் மழுவோடு உட்காந்துருப்பார். அவரை பார்த்து வணங்கி விட்டுட்டு அவர் உத்தரவு வாங்கிட்டு தான் தேவாசிரிய மண்டபம் என்கிற திருமுறை திருக்காவணத்தில் போய் விழுந்து வணங்கணும். அது கேட்டு போட்டிருக்குது, யாருமே உள்ளே இல்லையே, உள்ளே விளக்கறையில் சாமி இல்லை, அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. அந்த மண்டபத்தில் தான் இந்த 63 நாயன்மார்கள் சூட்சும வடிவில் இன்று வரையிலும் எழுந்தில் இருக்கிறார்கள். அங்கே போய் இந்த தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்கிற இந்த செம்மை பெற்ற திருப்பதிகத்தை பண் தெரிந்தாலும் பண் தெரியாவிட்டாலும் ஒரு தடவை ஓதி வணங்கி, அப்பா நான் அடியாரை வணங்கிட்டேன், இப்போ உன்னை வணங்க வருகிறேன்னு நேராக போகணும். நேராக உள்ளே போகக்கூடாது. பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் யார்? அறநெறியப்பர்னு பேர். ஆரூர் அறநெறியப்பர். அவரை போய் வணங்கி அங்கே ஒரு நந்தியம்பெருமான் தனிமையாக இருப்பார். அவர் தான் நம்ம உயிர் போகும்போது கைலாயத்தில் வாசக்காவலாக இருப்பாராம்.
அங்க நன் கைதை காக்கும் அகம்படி தொழுமை பூண்ட நம் குரு நம்முடைய குரு மரபிற்கெல்லாம் தனி குருநாதன் நந்தியம்பெருமான் துவிதிய சம்பு. துவினா ரெண்டு, ரெண்டாவது ஈசன் நந்தியம்பெருமான். இன்னைக்கு நந்தியம்பெருமான் படாத பாடுபடுறார் பிரதோஷ காலத்தில், மாதம் ரெண்டு நாள் அவரால் தாங்க முடியும். பொம்பளைங்க ஒரு பக்கம் காதை பிடிச்சி கிடைக்கிறாங்க, ஆம்பளைங்க ஒரு பக்கம் காதை பிடிச்சி கிடைக்கிறாங்க. அதனால என்னமோ தெரியல இந்த அரசாங்கம் வெள்ளி சனி ஞாயிறு லாக்டவுன் போட்டுருது. யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியோ தெரியல, சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போதான் நாங்கள் ஒழுங்காக கூட்டம் இல்லாத பிரதோஷம் பார்க்குறோம். அந்த அதில் சில பேர் அவர்கிட்டயே போய், நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், நந்திக்கு பக்கத்தில் போய் வீட்டில் என்றைக்கோ வாங்கின வண்டு செல் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து அதில் ஒரு அச்சி வெள்ளத்தை போட்டு அதை கொண்டு வந்து நந்தியம்பெருமான் வாயில் வந்து ஓங்கி அடித்து உடனே அவரை போய் அந்த நந்தி இந்த நந்தி வெண்ணெய் சாப்பிடும் நந்தி, அவர் தெரியாதா நானான சாப்பிட்டேன்னு தெரியாது, அவட்டையே போய் நந்தி நந்தி சேந்தம்பட்டியில் நெய் நந்தி, இங்கே சாஞ்ச நந்தி, கொம்பில்லாத நந்தி, காலில்லாத நந்தி. இது ஒரு கதை. இப்போ என்ன பதிகம்பாடனம்னு திருமந்திரம் சொல்லுது, அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்தினால் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நந்தி நாமம் நமசிவாய என்னும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. அதை விட்டுப்ட்டு அவர்கிட்டயே போய் நந்தி நந்தின்னா, இப்போ உங்கள் பேர் உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்டயே வந்து உங்கள் பேரே சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு 1000 தடவை உங்கள் பேரை சொன்னால் போதும் ஏயா அப்படி பண்ண. அப்போ திருமுறைகள் தான் பாடணும், இறைவனை பற்றி புகழ்ந்து பாடணும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத ஊர் நாயத்தை எல்லாம் அங்கே போய் கதையெல்லாம் படிக்கக்கூடாது கோயிலில் போய். அப்படி ஒன்றும் தெரியலையா பஞ்சாட்சரம் சொல்லி அமைதியாக உட்காந்துக்கணும், அதுவும் தெரியலையா சிவனேன்னு உட்காரு. எப்படி சிவனேன்? அப்பா எல்லாம் நீ, எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருள் அப்படின்னு உட்காந்து. அப்படி சும்மா இருந்தால் என்ன பண்ணுவான், சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வதற்கு அங்கேருந்து சத்குருநாதராக வந்து அருள் செய்வார். இப்போ சுந்தரர் பெருமான் அந்த மண்டபத்தில் போய் அப்படியே பார்த்தார். இவர் வாழ்ந்த காலம் 7வது நூற்றாண்டு. இவருக்கு முன்னாடி 100 ஆண்டுக்கு முன்னாடி, சரியாக 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ரெண்டு பெருமக்கள், ஒருத்தர் ஞான சம்பந்தர், ஒருத்தர் நாவுக்கரசர், ரெண்டு பேரையும் குருவாக ஏற்றுக்கொண்டவர் சுந்தரர். ஞான சம்பந்தர் மட்டும் இன்றைக்கி இல்லைன்னா வேதம் உண்டா, ஆகமம் உண்டா, புராணம் உண்டா, இந்த கோயில் தான் உண்டா? இன்றைக்கி அவரை யார் நினைக்கிறா? ஞான சம்பந்தர பேரை சொன்னாவே அந்த வீட்டில் மங்களம் பெருகும், அமங்கலம் நீங்கும். பிள்ளைக்கெல்லாம் ஞான சம்பந்தர்னு பேர் வைக்கணும். இங்கே ஞான சம்பந்தரா இல்லை ஞான சம்பந்தரான்னு தெரியல. நிறைய பேருக்கு சம்மந்தியும் பேர் வைப்பான், சம்பந்தர்னு பேர், சம்மந்தின்னு வந்தது, அதனால் சம்பந்தர்னு வைக்கணும். சிவஞான சம்பந்தரோட சம்பந்தப்படுத்திக்கணும், ஞான சம்பந்தரை கொண்டாடணும். ஒவ்வொரு வீட்லையும் ஞான சம்பந்தருடைய திருவுருவ படம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் தான் முழுச்சைவர், நால்வர் படம் இருக்கணும். அப்படி இவருக்கு முன்னாடி வாழ்ந்த இளையான் குடிமாறர், இயற்பகை நாயனார், எல்லாரையும் அப்படி சூட்சும வடிவில் பார்த்தாரா சுந்தரர். பார்த்த மாத்திரத்தில் ஒவ்வொரு வரிக்கும் கீழே விழுந்து 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 எழுந்து அழுது தொழுது நெக்கு ஆர்வம் கண்ணீர் சொரிந்து பாடிய பதிகம் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம். இந்த பதிகம் மட்டும் கிடைக்கலன்னு சொன்னால் பெரிய புராணம் கிடையாது, அடியார் திருக்கூட்டம் கிடையாது, இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த சபை கிடையாது, நாம் கிடையாது, நீங்கள் கிடையாது, யாருமே கிடையாது. இந்த பதிகத்தை இந்த சைவ உலகம் சிறப்படைய இங்கே இருக்கிற 100க்கணக்கான அடியார் பெருமக்கள் சேர்ந்து இந்த பதிகத்தை பாடுவோமாக. நன்றி.